ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென் திசை அலைகள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான களக்காடு வியூவை பாருங்கள். இது களக்காடு பக்கத்தில் நாகன்குளம் சர்ச்சிலிருந்து எடுத்த வியூ. களக்காடு ஃபுல்லாக சூப்பராக தெரியுது, பச்சை பசேல்னு இருக்குது. நாகன்குளம் சுற்று வட்டாரமும் நல்ல மரங்கள், இயற்கையான சூழ்நிலையெல்லாம் அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஊரில் இருக்கிற நண்பர் படிச்சுட்டு சென்னையில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது லாக்டவுனில் வந்து ஊருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி ஊருக்கு வந்திருக்கும்போது இன்னும் ரோட்டு ஓரமாக நிறைய மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு யோசித்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காங்க, ஃபேமிலிகிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ், ஊரில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து ஓகே, நம்ம ரோட்டு சைடு நிறைய மரங்கள் வச்சு நம்ம ஊரை வந்து இன்னும் சுலைவனமாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு 15 மரம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே வேறு வேறு மரங்கள். அதுக்கு வந்து பெரிய குழி தோண்டணும் அப்படின்னு சொல்லி ஜேசிபி வச்சு நல்லா குழி தோண்டி அந்த மரங்களை இயற்கையான முறையில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த குழியில் வந்து மாட்டு சாணம், அப்புறமா இயற்கையான உரம் வந்து மண்புழு உரம், அதுக்கு மேலே வந்து செம்மண் போட்டு நல்லா அதை மூடி ஒரு 2 நாள் காய விட்டு அதுக்கப்புறமா அதில் மரம் வச்சுருக்குறாங்க. இப்போ இங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்க பசங்கள் எல்லாமே வந்து அந்த ஊரில் உள்ள கபடி டீமில் உள்ள பசங்க. அவங்க வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மரங்களுக்கும் ஆடு மாடு கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கூண்டு எல்லாம் ரெடி பண்ணி மொத்தம் 15 கூண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த குழிக்குள்ளே வந்து இந்த மாதிரி வாளியை கவுத்தி வச்சு அதை சுற்றி வந்து மண் போடுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நல்ல மண் போட்டிருக்குறோம், செம்மண் போட்டு அதை பதப்படுத்தி வச்சுருக்குறோம். ஸோ நம்ம செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாதாரணமாக இந்த மண்ணெல்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அந்த மண்ணு கூட மிக்ஸ் ஆகி வந்து உங்களுக்கு உள்ளே ரொம்ப இறங்கிடும். அதுக்காக இந்த மாதிரி வாளியை கவுத்தி வச்சு சுற்றி வேறு மண் போட்டு அப்புறமா அந்த வாளியை எடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலே வந்து சாதாரணமாக இந்த மண் வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து அந்த நல்ல மண் வந்து அப்படியே செடிக்கு பிடிச்சிக்கிடும் வேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நல்ல பூக்கள் உள்ள மரம். இந்த மரம் வந்து நல்லா பெருசாச்சுன்னா நல்லா பூ நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக அந்த மரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து முதல்ல வந்து முத கண் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் வரதன் அவங்களோட அப்பா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மரம் வச்சதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து நல்லா மண் போட்டு அதை அழகாக மூடி தண்ணி பாய்க்கிறதுக்கு விதமாக வச்சுருக்குறாங்க. மரம் வச்சதுக்கப்புறமா அது பக்கத்தில் வந்து ஒரு கம்பு ஊனி அந்த கம்பில் வந்து அந்த மரத்தை வச்சு ஒரு கயிறு வச்சு கட்டிடுறாங்க. அது நல்லா தழுத்து வர வரைக்கும் சரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து வைக்கிறாங்க. அது சர்ச்சுக்கு அடுத்த சைடில் வைக்கிறாங்க ஒரு மரம். இதுவும் நல்ல அழகான பூக்கள் உள்ள மரம் தான். இது பாருங்கள், இது வந்து நண்பரோட அண்ணன், ஒய்ஃபு, அண்ணி, அவங்க பசங்க எல்லாருமா சேர்ந்து வைக்கிறாங்க. வாங்க, அவங்க அண்ணிக்கிட்ட பேசலாம். எதுக்காக இந்த மரம் வளர்க்குறாங்க, இதனால என்ன பயன் உங்களுக்கு அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். மக்கள் பொதுமக்களுக்கு வந்து எனல் தரணும் அதுக்காக வேண்டி. அப்புறம் எங்க தெரு பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும், அதனால ஃப்ளவர்ஸ் சாதாரண மரம் செடியும் வச்சிருக்கோம். எத்தனை செடி? கேட்டீங்கல்ல,
ஒவ்வொரு மரங்களுமே வந்து ஆர்கானிக் முறையில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இயற்கையான உரங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி மாட்டு சாண உரம், அப்புறமா செம்மண், மண்புழு உரம், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அந்த மரத்தை வந்து ஆர்கானிக் முறையில் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து நண்பர் வரதனோட ஃபேமிலி, அவர் ஒய்ஃபு, அவரோட ரெண்டு பொண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல முயற்சி எடுத்து தன்னோட ஊரை வந்து சோலைவனமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஊர் மக்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சுருக்காங்க. இது பாருங்கள், நம்ம ஊரோட கபடி குழு அந்த பசங்க எல்லாருமே வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க மூலமாக ஒரு செடி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுட்டு அப்புறமா அதுக்கு கூண்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சுது. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி கீழே வந்து அவங்களுக்கு நல்ல காங்கிரீட் போட்டு, அதாவது சிமெண்ட்டு, கல், காங்கிரீட் எல்லாம் போட்டு அதை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. ஏன்னா காற்றில் கீழே விழுந்துடக்கூடாது, ஆடு மாடு தட்டி விட்டு அதை சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக பண்ணிட்டாங்க. அப்புறமா இந்த செடியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கு தண்ணி பாய்க்கணும், அதுக்கு வேறு ஆட்கள் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் ரெடி பண்ணியிருக்காங்க. சர்ச்சோட நலியிலேருந்து ஒரு வால்வு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஓப்பன் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லா செடிகளுக்குமே வந்து சொட்டு நீர் வந்துடும். இது பார்த்தீங்களா, முதல்ல சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆடு மாடு வந்து நிறைய வரும். அதுக்காகவே அவங்க கூடு எல்லாம் ரெடி பண்ணி அந்த கூண்டு கூட பெயிண்டிங்லாம் அடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா வெயில் மலையிலேருந்து வந்து துரு பிடிச்சிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒவ்வொரு கூண்டுக்குமே நல்ல நல்ல கலர்ஸ், அழகான பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் இந்த மாதிரி முயற்சி எடுத்து நம்ம ஊரை சோலைவனமாக்குவோம். நல்ல மக்களுக்கு நிழல் தரக்கூடிய மரங்களாக வச்சு இயற்கை வளத்தை கூட்டுவோம். அடிக்கிற வெயிலில் வந்து நிழல் தேடி தான் எல்லோரும் ஓடுறோம். நல்ல இயற்கையான காற்று வேணும், ஆக்சிஜன் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்தமாதிரி நிறைய மரங்கள் வந்து நம்மளோட ஊர்களில் நம்ம வச்சு அதான் நமக்கு அடுத்த நம்ம பசங்க நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக வளரட்டும். நாமளும் முயற்சிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.